வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 3, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கும். 2021 செப்டம்பர் 25 சனிக்கிழமை அதிகாலை 4 மணி ஐவறிக்கை. வங்கக்கடலில் வந்திறங்கிய தென்சீனக்கடல் நிகழ்வு, அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலைக்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அது நாளை ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் கோபால்பூர் அருகே கரை கடக்க இருக்கிறது. இதனிடையே தமிழகத்தில் வெப்ப சலனம், காற்று சுழற்சி மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்டலத்திலும் நேற்று ஆங்காங்கே பொழிந்தது. ஆனால் பரவலான மழை இன்னும் இல்லை என்ற ஒரு இயக்கம் உங்களுக்கு இருக்கும். அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓரளவிற்கு பரவாயில்லை, கடலூரில் உள்ளே பரவாயில்லை, கடலோரம் குறைவாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆங்காங்கே நல்ல மழை பெய்திருக்கிறது, இன்னும் பல இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் கவலைப்பட வேண்டாம், வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும், படிப்படியாக மழைப்பொழிவு கூடும். ஆனால் தினம் மாலை இரவு மழை கண்டிப்பாக உண்டு. வடமேற்கு வெப்பக்காற்றும் மேற்கு குளிர்ந்த, அதாவது ஈரக்காற்றும் வந்து வெப்ப சலன மழையை இந்த மண்டலத்திற்கு கண்டிப்பாக மாலை இரவு அதிகாலை நேரங்களுக்குள் கொடுக்கும். கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களிலேயும் டெல்டா மாவட்டங்களிலேயும் மழைப்பொழிவு கூடியிருக்கிறது. ஆனால் இந்த மண்டலத்திற்கு பிற மண்டலத்தை ஒப்பிடும் பொழுது, அதாவது டெல்டாவை ஒப்பிடும் பொழுது குறைவு, ஆனால் அரியலூர் பெரம்பலூரை ஒப்பிடும் பொழுது கடலூர் கடலோரம் குறைவு, புதுச்சேரியை ஒட்டியுள்ள பகுதிக்கு குறைவு. ஆனால் அந்த பகுதிக்கும் மழை கொடுக்கும் வகையில் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு இருக்கும். இம்மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக கிழக்கு காற்று சந்திப்பு, அதாவது காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று இணைந்த மழையாக இருந்து கொண்டிருக்கும். அக்டோபர் 1வார காற்று சுழற்சி தமிழக கரை ஒட்டி தாழ்வு பகுதியாக ஆந்திர தாழ்வு பகுதி தமிழக கரை வரைக்கும் நீடித்து நிற்கும் என்பதனால், இலங்கை வரைக்குமே நீடித்து நிற்கும் என்பதனால் வெப்பத்தால் லேசான காற்றை தேக்கம் ஏற்படுத்தி கடலோரமும் மழை கொடுக்கும் வகையில் உடனடியாக கடலில் இறங்க விடாமல், வெப்பத்தால் லேசான உடனேயே மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில், மழையை பரவலாக்கும் வகையில், கூடுதலாக்கும் வகையில், மழை பொழிவு நேரத்தை கூடுதலாக்கும் வகையில் வரக்கூடிய அக்டோபர் 1வாரம் அமையும். அது இன்றிலிருந்தே படிப்படியாக அதிகரிக்கும். வெப்ப சலனம், காற்று சுழற்சி, தென்மேற்கு பருவக்காற்று மழை அக்டோபர் 7 இருக்கிறது. கண்டிப்பாக 5-6 கண்டிப்பாக பொழியும். ஒதுங்கி இருக்குமிடமெல்லாம் அடுத்தடுத்த நாட்களிலே பொழியும். நல்ல மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருப்போம், மழைநீரை சேகரிப்போம். அக்டோபர் 2, 3 வாரத்திற்கு 3 மழை இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கிய இடத்திற்கும் பொழியும். நம்பிக்கையுடன் இருப்போம், மழைநீரை சேகரித்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து. நன்றி.